ரத்துனியா தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். குரு பயிற்சி மலன்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி 4 அக்டோபர் 2018 அன்றைய தினம் வியாழக்கிழமையும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியும் ஆயுதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு மணி 10:05 ரிஷபலக்னத்தில் குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்தின் சாரம் பெற்று துலாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இந்த குரு பெயர்ச்சியின் போது இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஈர்ப்புகளை பார்த்தோம்னா, ரிஷபராசியில் லக்னமும் கடகராசியில் சந்திரன் ராகுவும் கன்னியாராசியில் சூரியனும் துலாராசியில் புதன் சுக்கிரனும் விருச்சிக ராசியில் குருவும் தனுசு ராசியில் சனியும் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த விருச்சிக ராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் மீன ராசியையும் 7ஆம் பார்வையால் ரிஷபராசியையும் 9ஆம் பார்வையால் கடகராசியையும் பார்க்கிறார். இனி உங்களுடைய ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். நிதானத்தையும் சாமர்த்தியத்தையும் கொண்டு எந்த கடினமான காரியங்களையும் சாதித்து கொள்ளும் வல்லமை கொண்ட மிதுன ராசி நண்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியானது குரு பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன் பார்க்கும்போது, ஆஹா குரு மறைகிறாரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, குரு பகவான் மறைஞ்சால் திருமணம் நடக்காதோ, திருமணம் 1 வருஷம் தள்ளி போடணுமே, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன விஷயம்னா, மிதுன ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி. மிதுன ராசிக்கு கன்னியா ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி, தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் புத பகவான் பாதகாதிபதி. ஏன்னா உபய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இந்த பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அவர் மறையிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற ஒரு பழமொழிக்கு இந்த பலன் உங்களுக்கு சரியாக வரும். என்னதான் சனியினுடைய பார்வை உங்களுக்கு இருந்தாலும், சனி உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி. அதனால் சனியினுடைய பார்வை நல்லா இருக்குது, குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவினுடைய பார்வைகள் மூலமாக மிக நல்ல யோகமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதுலேயும் வரக்கூடிய 1ஆம் தேதி நிகழக்கூடிய ராகுகது பயிற்சிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் நிறைய சொத்துக்கள் சேர்ப்பிக்கும். கடன் தொகை கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். கடன் அதிகரித்தாலும் சொத்து சேர்க்க இருக்கும். வீடு மனை வாகன பிராப்தி உங்களுக்கு ஏற்படும், பூமி லாபம் ஏற்படும். முக்கியமாக பூமி சார்ந்த தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக மிக அனுகூலமான காலகட்டம். மெயினாக உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு குணமாக கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்பது இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மிதுன ராசி ஒன்று தான் விட்டு கொடுத்து போக முடியும். அதனால் எந்த அளவு உங்களால் விட்டு கொடுத்து போக முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நேரத்துக்கு வரேன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு உங்களால் போக முடியும். தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை, தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றம், அபரிமிதமான மாற்றம். புதிய தொழில் ஆரம்பிக்க நினைத்திருந்தவர்களுக்கும் உப தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைத்திருந்தவர்களுக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைத்திருந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி மிக மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேரும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான அற்புதமான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுக்குரிய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பதவி தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கேட்காமே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு க
கல்வியின் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் புரிய முடியும். கல்விக்காக இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் நீங்கள் தகர்த்தறிவீர்கள். பொருளாதார மேம்பாடு ஏற்படும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசியை சமர்ப்பித்து வணங்கி வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 60% நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.